அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்பண்டிகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான தொகையுடன் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் அவர்களிடம் கையிருப்பாக வெறும் 5 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றுதான் காணப்படுகிறது. அதனோடு இணைந்தவாறு இம்முறை அனைத்து அணிகளுக்கும் 5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை உயர்த்தி கொடுக்கப்பட இருப்பதன் அடிப்படையில் கையிருப்பு தொகையாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு 5 கோடி 5 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்று இந்த ஏலம் நடைபெறுகின்ற காலப்பகுதிகளிலே காணப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனை விடுத்து அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய வீரர்களிலிருந்து 6 இந்திய வீரர்களையும் 5 வெளிநாட்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார். இதன் மூலமாகவும் அவர்களுக்கு பெருமளவான தொகை ஒன்று கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 6 இந்திய வீரர்கள் என்கின்ற முறைமையில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற இந்திய வீரர்களான ரமன்தீப் சிங், விஷ்ணு வினோட், ராகவ் கோயல், சண்டீப் பாரியர், சாம் முலானி ஆகிய வீரர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு 1 கோடி 30 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றும் அதனோடு இணைந்தவாறு அவர்களுடைய குழாமிலே காணப்படுகிற வெளிநாட்டு வீரர்களான ஜோப்ரா ஆச்சர், கிறிஸ் ஓடான், ட்ரிலே மெடர், ஜோய் ரிச்சர்சன், கிறிஸ்டன் ஷவ் ஆகிய 5 வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 5 வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக 11 கோடி 20 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு மொத்தமாக 12 கோடி 30 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றும் கையிருப்பு தொகையாக 5 கோடி 5 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையும் கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே 17 கோடி 35 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனையடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிடம் தற்பொழுது கையிருப்பாக 1 கோடி 50 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையும் இம்முறை அனைத்து அணிகளுக்கும் 5 கோடி ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்பட இருப்பதன் அடிப்படையில் அந்த 5 கோடி ரூபாயுடன் சேர்த்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கையிருப்பு தொகையாக சிஎஸ்கே அணியினருக்கு 6 கோடி 50 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனை விடுத்து அவர்களுடைய குழாமிலே காணப்படுகிற 6 இந்திய வீரர்களையும் 3 வெளிநாட்டு வீரர்களையும் அவர்கள் 100 வீதம் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய வீரர்கள் என்கின்ற முறைமையில் சைக் ரசிட், அம்பாத்து ராயுடு, பகத் பர்மா, சிமர்ஜித் சிங், அஜய் மெண்டால், பிரசாத் சோலங்கி ஆகிய 6 இந்திய வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 6 இந்திய வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக சிஎஸ்கே அணியினருக்கு 9 கோடி 5 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்று கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதனை விடுத்து அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற வெளிநாட்டு வீரர்களான சிசண்டா மகளா, கைல் ஜெமிசன், டெவால் புரட்டோர்ஸ் ஆகிய 3 வீரர்களையும் வெளியேற்றுவது உறுதியான விடயமாக காணப்படுகிறது. இந்த 3 வெளிநாட்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக 1 கோடி 50 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையொன்றும் கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் வெளியேற்றிக் கொள்கின்ற வீரர்கள் மூலமாகவே 10 கோடி 55 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் கையிருப்பு தொகையாக 6 கோடி 50 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் இந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக 17 கோடி 5 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கமைய மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் 17 கோடி 35 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் சிஎஸ்கே அணியினர் 17 கோடி 5 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடனும் ஏலத்திலே களமிறங்கிக் கொள்வதன் அடிப்படையில் இந்த 2 அணிகளும் இந்த ஏலத்திலே ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு ஆதிக்கத்தன்மையுடன் தான் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.